திரு ஐபி செந்தில்குமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு காந்திராஜன் அவர்களே, வணக்கத்திற்குரிய திண்டுக்கல் மாநகர மேயர் சகோதரி இளமதி ஜோதி பிரகாஷ் அவர்களே, மாநகர செயலாளரும் துணை மேயருமான அண்ணன் திரு ராஜப்பா அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் திரு ராஜேந்திரன் அவர்களே, திரு வசகுல் ஹக் அவர்களே, திரு ஜானகிராமன் அவர்களே, திரு சந்திரசேகர் அவர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்கள் திரு வெள்ளிமலை, திரு நெடுஞ்செழியன் உள்ளிட்ட திண்டுக்கல், பழனி, ஒட்டச்சந்திரம், வேடசந்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, ஒன்றிய குழு தலைவர் திரு ராஜா உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, மாநில இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் என் சகோதரர் திரு ஜி பி ராஜா அவர்களே, மாநில வர்த்தகர் அணியினுடைய துணை செயலாளர் திரு வே ஜெயின் அவர்களே, மாநில மாணவர் அணி துணை செயலாளர் திரு பொன்ராஜ் அவர்களே, அண்ணன் நேரு பாண்டியன் உள்ளிட்ட தொகுதி பார்வையாளர்களே, திரு காமாட்சி, நாகராஜன், பிலால் ஹுசேன், மார்கரெட் மேரி, சத்தியமூர்த்தி ஆகிய மாவட்ட கழக நிர்வாகிகளே, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சகோதரர் கணேசன் அவர்களே, சகோதரர் ஹரிஹர சுதன் அவர்களே, மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் சகோதரர் பிரபாகரன் அவர்களே, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, தலைமை செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து தோழமை கட்சி சார்ந்த தலைவர்களே, நம்முடைய தாயக்கழகம் திராவிடர் கழகம், தமிழ்நாடு காங்கிரஸ் பேர் இயக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அகில இந்திய வல்லரசு ஃபார்வர்ட் பிளாக், தமிழக வாழ்வுமுறை கட்சி உள்பட்ட அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கு பெருமளவில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, அம்மாக்களே, பாட்டிகளே, தங்கைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும், அதே போல் இங்கு பெருமளவில் கூடியிருக்கக்கூடிய எழுச்சியோடு கூடியிருக்கக்கூடிய முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண்ணனுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஏன் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஜெயிச்சாச்சா? அதாவது கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது கழக வேட்பாளர் அண்ணன் வேலுசாமி அவர்கள் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசம் எவ்வளவு தெரியுமாமா? 747,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வச்சிங்க. அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே நான் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். ஏற்கனவே பலமுறை நான் திண்டுக்கலுக்கு வந்திருக்கிறேன். நான் ஒன்று தேர்தல் வந்து மக்களை சந்திக்கிறது கிடையாது, தினமும் மக்களை சந்திக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அடிக்கடி நான் வந்து உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறேன். இந்த முறை அந்த ரெக்கார்டையும் நீங்கள் பிரேக் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, நிரம்ப இருக்கு. அதற்கு காரணம், ஆனால் சென்ற சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல்ல ஏமாத்திட்டீங்க. இந்த முறை ஏமாத்தாதீங்க. ஏமாத்தினீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போவீங்க. இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஏன் ஜெயிக்க வைக்கணும்னு நான் கேட்குறேன்னா, ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன். நம்முடைய கலைஞர் இருக்கார்ல, முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள், அவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு, நான் அதை பெருமையாக சொல்லுவேன், தந்தை பெரியாரையும் பேரரை அண்ணாவையும் நான் பார்க்காம இருந்திருந்தா நானும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தான் சேர்ந்து பணியாற்றியிருப்பேன். பேரறிஞர் அண்ணாவையும் கலைஞரையும் பார்த்ததுனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைச்சிக்கிட்டேன் அப்படின்னு பலமுறை பெருமையாக சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு இன்று வந்து அண்ணன் சச்சிதானந்த அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். உங்களுடைய இந்த எழுச்சியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நிச்சயம் வெற்றியை நீங்கள் கொடுக்க போகுது. நிச்சயம் வருகின்ற ஏப்ரல் 19 நம்முடைய வேலை ஒன்றே ஒன்று தான், அனைவரையும் கூட்டிக் கொண்டு போய் வாக்குச்சாவடி கூட்டிகிட்டு போய் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு சச்சிதானந்தம் அவர்களுக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திரத்தில் உங்களுடைய வாக்கை செலுத்தி மோடிக்கு தலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொட்டை நீங்கள் வச்சு ஆகணும். வைப்பீங்களா? ஒன்றே ஒன்று கேட்குறம்மா, கடந்த 10 வருஷமா ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள், திரு நரேந்திர மோடி அவர்கள், நான் அவரை பேர் சொல்லி இப்போ கூப்பிட்றதே கிடையாது, அவருக்கு நான் ஒரு செல்ல பேர் வச்சுருக்கிறேன். நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு செல்ல பேர் வச்சுருக்காரு. அது என்ன தெரியுமா?
பாதம் தாங்கி பழனிசாமி. ஏன் ஏன் பாதம் தாங்கி பழனிசாமி? யார் காலை பார்த்தாலும் உழுந்துருவார், எல்லார் பாதத்தையும் தாங்குவார். அதே மாதிரி நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், என்ன தெரியுமா? மிஸ்டர் 28 பைசா. ஏன்னு சொல்லிடுறேம்மா, இந்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு பார்க்கவே இல்லை. வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான்மா வருவார். சென்ற 2019 19 வருஷம் வந்தார். வந்து மதுரையில் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு போனாருன்னு, ஒரே ஒரு கல், ஒத்த கல் வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப்படன்னு சொல்லிட்டு போனாருமா. அந்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன், என் வீட்டில் தான் இருக்கு, என் வீட்டில் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம மாநிலத்துக்கு சொன்னதுக்கப்புறம் பல மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சாச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் 1 ரூபா கூட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவங்க இன்னும் ஒதுக்கீடு செய்யலை. அது மட்டும் இல்லாமல் எப்பயாவது வந்து எட்டி பார்த்தாரா? இப்போ தொடர்ந்து 15 நாளாக தேர்தல் வந்து சொன்னோடனே ஒரு 10 நாளாக தமிழ்நாட்டையே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் அனைத்து ஊருக்கும் போகிறாரு. ஆனால் புயல் அடிக்கும் போது வந்தாரா? தமிழ்நாட்டில் சென்ற டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி டிசம்பர் 16ஆம் தேதி 17ஆம் தேதி மிகப்பெரிய புயல் அடித்தது, மிக்ஜாம் புயல். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு. 1 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது. ஆனால் நம்ம யாரும் வீட்டில் உட்காரல. முதலமைச்சர் உள்ளிட்ட முதலமைச்சர், அனைத்து அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், அனைத்து கழக உறுப்பினர்கள், அனைத்து கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள், நிர்வாகிகள், நீங்கள் அத்தனை பேரும் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றினோம். யாராவது வந்து பார்த்தாங்களா? ஒன்றிய பிரதமர் வந்து பார்த்தாரா? ரெண்டு பேர் தான் வந்தாங்க. யார்? நிதியமைச்சர் வந்தாங்க. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணார்? ஒரு தார்மீக உரிமையில் நான் ஒரு முதலமைச்சராக ஒரு கடிதம் எழுதினாங்க, தயவு செய்து எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு, அதை தயவு செய்து கொடுங்க, எங்கள் மக்களுக்கு இழப்பீடாக கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க? உங்களுக்கே தெரியும், நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா, அதாவது பணம் கொடுக்குற மிஷினா அப்படின்னு கேட்டாங்க. சொல்றேன், நீ எல்லாத்தையும் பேசிட்டா அப்புறம் நான் என்ன பேசுறது? அப்போ நான் என்ன சொன்னேன்? ஏம்மா, நான் வந்து உங்களை ஏடிஎம் மிஷின்னு சொல்ல, ஆனால் நாங்கள் என்ன உங்கள் அப்பா விட்டு காசு ஐயா கேட்டேன்னு நான் சொன்னேன். நான் கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்காமா? நாம் கட்டின யார் அப்பா விட்டு பணம்? நாம் கட்டியிருக்கக்கூடிய வரிப்பணம். நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாம் கட்டியிருக்கக்கூடிய. அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. டெல்லியில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டு, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உதயநிதிக்கு பாடம் எடுத்தாங்க. மரியாதையானா என்னென்ன கற்றுக்கோ, உனக்கு மரியாதையாக தெரியும் பேச கற்றுக்கோ அப்படின்னு. நான் உடனே அடுத்த நாள் மாற்றி பேசிட்டேன், அம்மா தனியாக பெட்ரோல் லிட்டர் எவ்வளோ? 75 ரூபா. டீசல் லிட்டர் எவ்வளோ? 65 ரூபா. நான் இங்கே எதுக்கு ஓட்டு கேட்க வந்தேன்னு தெரில. நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு மயக்க பிடிச்சி, அம்மா நான் இன்றைக்கி வந்துட்டேன், வந்து உங்களை எல்லாம் பார்த்துட்டேன், உங்களோட எழுச்சியெல்லாம் பார்த்துட்டேன். நீங்கள் எனக்கு தெரியும், நீங்கள் அத்தனை பேரும் நம்முடைய அண்ணன் சச்சிதானந்தம் அவர்களுக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திர வாக்களித்து, நம்முடைய அண்ணன் சச்சிதானந்தம் அவர்களுக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திரத்தில் வாக்களித்து லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிற வைக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நான் இன்னைக்கு வந்துட்டேன், வந்துட்டு இப்போ அடுத்து நான் இந்த தொகுதி முடிச்சுட்டு மதுரைக்கு போகிறேன், பிரச்சாரத்துக்கு போகிறேன், நாளை காலையில் காஞ்சிபுரம். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இத்தனை பேர் வந்திருக்கீங்கல்ல, எல்லா திட்டமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, நம்ம பண்ண எல்லா சாதனைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அடுத்த 24 நாள் 19ஆம் தேதி தேர்தல், இன்னைக்கு தேதி 25 24, இன்னொரு 24 நாள் தான் இருக்குது. அடுத்த 24 நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளராக ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் நீங்கள் சேர்த்து, எதுக்கு நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, எதுக்கு இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற இந்த பிரச்சாரத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.